வன்முறை வழிகின்ற ஆண் அரசியலை மாற்றி அமைக்க பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆணாக மாறாத அசல் பெண்களாக பெருமளவில் பெண் பங்கு பெறும் அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? தனது கருத்துக்களை சொல்கிறார் கவிஞர் நர்மதா. அனைவருக்கும் வணக்கம். படைப்பாளியின் அரசியல் வேறு விதமானது. அது தருக்கத்தை உதறி உள்ளுணர்வை சார்ந்து நிற்பது, அதிகாரத்திற்கு பதிலாக கருணையை முன்வைப்பது என்று நான் எங்கோ படித்தது தான் நினைவுக்கு வருகிறது. ஒரு படைப்பாளியினுடைய அரசியல் மட்டுமல்ல, பெண்களினுடைய அரசியலும் வித்தியாசமானது தான். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் வந்து ஆண் அரசியல். ஏற்கனவே நான் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவின் போது சொல்லியிருந்தேன், ஆண் அரசியல் என்பது ஒரு அராஜகமான அரசியல். மதங்களின் பெயரால், ஜாதிகளின் பெயரால், சித்தாந்தங்களின் பெயரால், இன்னும் இனம் என்ன ஏதேதோ பெயரால் மனித உயிர்களை கொன்று குவித்து பிணங்களின் மீது நின்று கொண்டு வெற்றுத்தனமாக பேசி கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அதை நாம் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. ஆனால் இனி வருகின்ற பெண் அரசியல், நாம் முன்னெடுக்கும் அரசியல் வந்து அப்படிப்பட்டதாக இருக்காது. ஏனென்றால் பெண்ணுக்கு இயல்பிலேயே பல நல்ல குணங்கள் இருக்கின்றன. தாய்மை, கருணை, பெருங்கருணை, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், இன்னும் நிறைய குணங்கள் பெண்களுக்கு இருக்கின்றன. அப்படிப்பட்ட பெண்கள் அரசியலுக்கு வரும்போது இந்த அரசியலினுடைய முகம் நிச்சயமாக மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. சரி, ஆண் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை உருவாக்கி நம்ம எல்லாம் மாட்டி வைத்திருக்கிறான் என்று நமக்கு தோன்றுகிறது அல்லவா? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்ச தூரம் நாம் பின்னோக்கி சென்று பார்க்க வேண்டும். அதாவது ஆதித்தாயாய் பெண் இருந்து இந்த சமூகத்தை வழி நடத்தினாள் என்பது ஒரு கருதுகோள் இருக்கிறது. அதன் பிறகு ஆண் வந்து அரசியல் கையெடுத்த பிறகு அவனுக்கு ஒரு வேட்டை வெறி வருகிறது. இதை நான் சொல்லவில்லை, அறிவுமதி என்ற கவிஞர் சொல்லியிருப்பார். அவருடைய நட்பு காலம் என்ற ஒரு நூலில், அந்த நூலினுடைய முன்னுரையில் அவர் சொல்லியிருப்பார், ஆணுக்கு வந்து ஒரு வேட்டை வரி என்றால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் பொதுவானது இந்த பூமி. ஆனால் ஆண் என்ன செய்ய நினைத்தான் என்றால் அதை தனக்கானதாக மாற்றிக்கொள்வதற்கான வெறி அவனுக்கு வந்தது. அது மட்டுமல்ல, அடக்க வேண்டும், அதிகாரம் செய்ய வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்ற நிறைய வெறிகள் அவனுக்கு வந்தது. அப்போது அவனுக்கு அருகில் இருந்தது, வசமாக அவன் கையில் கிடைத்தது பெண்கள் தான், சக மனுஷிகள் தான். அவர்களை என்ன செய்தான் என்றால் அரண்மனை அந்தப்புறங்களில் அழகு, அலங்காரம், ஆடை அணிகலன்கள் இது மட்டும் தெரிந்தவளாக, அறிவுக்கு சம்பந்தமில்லாதவா, கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாதவளாக அவளை மாற்றி அவன் தனக்கு அடிமையாக வைத்து கொண்டான். தனக்கு பணிவிடை செய்வதற்காகவே பெண்ணை பழக்கப்படுத்தினான். அப்படி இருக்கும்போது பெண் சில நேரங்கள் திமிரத் தொடங்கும் போது மதம், தாலி, கற்பு, சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்று இன்னும் பலவற்றை காரணம் காட்டி அவளை திமிர விடாமல் வெகு கவனமாக பார்த்து கொண்டான். இதிலும் ஆண் திருப்தி அடைந்து விடவில்லை. என்ன நடந்தது என்றால், தன்னோடு வாழ்வை இணைத்து கொண்ட அவள் தன்னுடைய வாழ்வுக்கு பிறகு அவள் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் உடன்கட்டை ஏற்றுதல் என்று அந்த சதியையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்படி இத்தனைக்கு பிறகு சில காலம் கழிந்து மனிதாபிமானம் மிக்க சில மனிதர்கள், ஆண்கள் என்று கூட சொல்லலாம், அவர்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு இதுவாக இருக்கிறதே என்ற அந்த மனிதாபிமானம் சிந்தித்த போது இது வந்து மாற்றப்பட்டது. சட்டங்கள் மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் இது மாற்றப்பட்டது. ஆனால் அதனுடைய ஒரு துளியாகத்தான் இன்றைய குடும்ப அமைப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது கடல் நீரினுடைய ஒரு சிறு துளி என்றாலும் அது உப்பு கரிக்கத்தானே செய்யும். இப்போது நம்முடைய குடும்ப அமைப்பை நாம் உற்று பார்த்தோம் என்றால், அதிகாரம் செய்பவன் ஆண், அடங்கி நடப்பவள் பெண். பெரும்பாலான குடும்பங்களில் இப்படித்தான். அதாவது பெண் வந்து உண்மையிலேயே ஒரு வீட்டுக்குள் இருந்த அதிகாரம் செய்யும் தகுதி பெற்றவளாக இருந்தாலும் கூட வெளியில் வந்து அவள் எப்படி நடிப்பாள் என்றால் கணவனுக்கு அடங்கியவளாக நடிப்பாள். ஏனென்றால் அப்போதுதான் அவளுக்கு இந்த சமூகத்தின் மரியாதை என்பது போன்ற ஒரு தோற்றம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ இதையெல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் பெண்ணுக்கு இருக்கிறது. இப்போது பெண்கள் அதையும் தாண்டி மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பித்திருக்கிறார்கள்.
ஆனால் என்ன நடக்கிறது என்றால், வெளியில் வரும் பெண்கள் வந்து ஆண்களைப் போலவே மாறத் தொடங்கியிருக்கிறார்கள். மாறத் தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை விட மாற்றப்படுகிறார்கள். எப்படி ஒரு அடிமைத்தனத்துக்கு ஒரு மூளைச்சலவைகள் நடந்ததோ, அதே போல பெண்களை ஆண்களாக மாற்றுவதற்கான மூளைச்சலவைகளும் இங்கு ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கும் விதத்தில் பெண்களும் அராஜகம். திரைப்படங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒன்று லூஸாக ஒரு இளம்பெண், அல்லது பெரிய ரவுடியை போன்ற ஒரு பெண், இப்படி காண்பிப்பார்கள். இதெல்லாம் அந்த நோக்கம்தான், பெண்களையும் ஆண்களையாக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம்தான். இப்போ வாழ்க்கையை ஆண்கள் எப்படி குழப்பி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த பூமியில் பிறக்கிறோம், எப்படியோ நாம் வந்து சேர்கிறோம். நம்முடைய அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறையுள், இன்னொன்று செக்ஸ், காமம். இந்த நான்கும் சரியாக எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் நன்றாக சந்தோஷமாக வாழப்போகிறோம், மற்றவர்களையும் வாழ அனுமதிக்கப் போகிறோம். அதன் பிறகு மரணம் வரும்போது அதை இயல்பாக ஏற்றுக்கொண்டு ஒரு வாய் சொல்லிவிட்டு போகப் போகிறோம். இவ்வளவுதான், வாழ்க்கை வந்து மிக எளிமையானது. ஆனால் இந்த ஆண்கள் அதை எப்படி குழப்பி வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஒரே அராஜகம், போர்கள், வன்முறைகள், சாவுகள், இப்படி நேரம் ஒரு கொதிநிலையில் இருக்கிறது இந்த சமூகம். இதுதான் ஆண் உருவாக்கிய அரசியல். இதை முற்றுமாக மாற்றியமைக்க வேண்டிய பெரும் கடமையும் பெண்ணுக்கு இருக்கிறது. ஆனால் தான் பெண்கள் நிறைய அரசியலுக்கு வர வேண்டும், அப்போதுதான் அரசியலினுடைய முகம் மாறும் என்பது ஒரு கருத்து. இன்னொன்று வெறுப்பு அரசியல். எனக்கு பேச அவ்வளவாக வராவிட்டாலும் கூட இதை பற்றி நான் மிக முக்கியமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். வெறுப்பு அரசியல் என்பது எதிர்கட்சிகள் என்றாலே அவர்கள் எதிரி கட்சிகள் என்று கணக்கில் எடுத்துக்கொள்வது. அவர்கள் என்ன செய்தாலும், நல்லது செய்தாலும் அதை திரும்பி கூட பார்க்கக்கூடாது, எப்போதும் அவர்கள் செய்கின்ற தவறுகளையே எடுத்து வைத்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் வெறுப்பு அரசியல். ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியார் வாழ்ந்த காலத்தில் இருந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒருவேளை என்ன சொல்வது, சொரணையற்றிருந்திருக்கலாம். அவர்கள் அவர்களுடைய முதிர்ச்சி குறைவாக இருந்திருக்கலாம். ஒரு வித்தியாசமான பாஷையை பேசினால்தான் அவர்களுக்கு புரியும் என்பதாக இருந்திருக்கலாம். அதனால்தான் ஒரு சபுக்கு எடுத்து சுழற்றுவது போல ஒரு மொழியை பெரியார் பயன்படுத்தினார். ஆனால் இப்போது காலம் எவ்வளவு முன்னே வந்துவிட்டது, 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. எல்லாம் படித்தவர்கள் எல்லாம் இப்போது அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள், இன்னும் அதே பாஷையை ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்பது ஒரு கேள்வி எனக்குள் எப்போதுமே இருக்கிறது. இன்னொன்று சரித்திர அசிவங்களை திரும்ப திரும்ப மீண்டும் கொண்டு வந்து முன்னே வைத்து அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பது. இனி வரும் இளைய தலைமுறை, இப்போ பெரியார், மறுபடியும் பெரியாருக்கே செல்கிறேன், பெரியார் எந்த இரண்டு தரப்புக்காக அவர் உழைத்தார்? ஒன்றை அரவணைத்துக் கொண்டார், இன்னொன்றை வந்து சரியில்லை என்று திட்டிக்கொண்டே இருந்தார். ஆனால் அந்த இரு தரப்பிலிருந்தும் இப்போது ஒரு தலைமுறை தோன்றி அவர்கள் கையிணைத்து அழகாக வாழ தயாராக இருக்கிறார்கள். இன்னமும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதற்கு அனுமதிக்க தயாராக இல்லை. இன்றைய இளைய சமூகம் அமைதியை விரும்புகிறது. அவர்கள் ஜாதி பார்க்க விரும்பவில்லை, மதம் பார்க்க விரும்புவதில்லை. ஆனால் இவர்கள் அதை விட தயாராக இல்லை. நான் இரு தரப்பையும் சொல்கிறேன், இவர்களை மட்டுமல்ல, அவர்களும் சரி இவர்களும் சரி. அதாவது இந்த ஒரு கதை வருமே, அந்த நதியில் ஒரு ஆட்டுக்குட்டி தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம், அங்கே இருக்கிற புலி என்ன பண்ணும், நீ ஏன் தண்ணியை கலக்கிறேன்னு கேட்கும். இல்லை, நான் கீழே இருக்க நீ தானே கலக்கிறேன்னா அப்போ அந்த என்ன சொல்லுமா, அந்த புலி உங்கள் பாட்டம் கலக்கணா, உங்கள் முப்பாட்டம் கலக்கணான்னு சொல்லுமா. அந்த மாதிரி அரசியலில் வந்து இன்னும் உன் பாட்டம் எப்படி இருந்தான், உன் முப்பாட்டம் எப்படி இருந்தான், அவன் இருந்தான் எப்படி இருந்தான், அதனால நீ வெறுப்புக்குரியவன்தான் சொல்கிறது வந்து ஒரு வெறுப்பு அரசியல், அது அசிங்கமான அரசியல். பெண்கள் வந்து இந்த அரசியலை முற்றுமாக மாற்றி எடுக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த சமூகத்திற்கு வேறு தீர்வே இல்லாமல் போய்விடும். இப்போது ஜாதி, மதம், கடவுள் இதெல்லாம் தோன்றுவதற்கான காரணங்கள் அந்தந்த காலகட்டத்தில் இருந்திருக்கலாம், அது தேவையாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதற்காக நாம் மீண்டும் போய் அந்த ஜாதி மதங்களோடு வந்து வாழ தயாராக இல்லை, அதை விட்டு நாம் விலகி வந்து விட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த வெறுப்பு அரசியல் மீண்டும் மீண்டும் அந்த படையை தோண்டி வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது ஒரு கேள்வி. இப்போ பள்ளி பாடத்தில் கூட நீங்கள் சரித்திரம், பூகோளம், வரலாறு என்று வைப்பதை விட வாழ்க்கை என்பதை ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு கல்வியாக ஏன் வைக்கக்கூடாது? பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் வாழ்க்கையை முதல் கற்றுக் கொடுங்கள். இந்த சரித்திரங்கள் போதும்,
இனி புதியதாக நீங்கள் ஒரு சரித்திரத்தை உருவாக்க முடியும். நாம் பெண்கள் நினைத்தால் உருவாக்க முடியும். நான் அதைத்தான் மனுஷி அவர்களுக்கு தலைப்பாக கொடுத்திருந்தேன். இவ்வளவு காலம் வந்திருக்கின்ற இந்த அறநூல்களிலிருந்தெல்லாம் சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு ஒரு புதிய அறநூலை நாம் உருவாக்கிவிட்டு இந்த பழைய கசடுகளை எல்லாம் மறந்துவிட முடியுமா? ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்க முடியுமா? அப்படிப்பட்ட அரசியலாக பெண் அரசியல் அமையுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் இந்த கேட்ட தலைப்புகள் எதுவுமே நான் கேட்ட விதத்தில் புரிந்து கொள்ளப்படவில்லை என்பது எனக்கு புரிகிறது. ஆனாலும் அவர்கள் மிக அழகாகத்தான் பேசினார்கள் வேறொரு கோணத்தில். இன்னொன்று, பெண்ணினுடைய பொறுப்புகள் பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய பேசலாம். அவள் ஆக்க சக்தி, இன்னும் சொல்ல போனால் ஆண் இந்த பூமியில் எதற்காக போராடி கொண்டிருக்கின்றானோ, அடிமைப்படுத்துகிறார்கள், உதாசீனப்படுத்தப்படுகிறோம், நீதி எங்களுக்கு இல்லை என்று எத்தனையோ காரணங்களுக்காக ஆண்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அடிக்கடி போராட்டங்கள் நிகழ்கிறது. அந்த போராட்டங்களை எல்லாம் முன்னெடுப்பதற்காக, ஆண்களுக்கு எதிராக முன்னெடுப்பதற்கான அத்தனை நியாயங்களையும் வைத்திருப்பவர்கள் பெண்கள். ஆனால் அவர்கள் போராடவில்லை. என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த போராட்டம், கொலை, கொல்லுதல் இதெல்லாம் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அவர்கள் ஆக்கும் தன்மை படைத்தவர்கள். அதனால்தான் அவருடைய அரசியலும் அழகாக இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 17 வயதில் எனக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் நடந்த அந்த நாளிலேயே இந்த வாழ்க்கை வந்து எனக்கு பொருத்தமாக இருக்காது என்பது ஒரு தீர்மானமான முடிவுக்கு நான் வந்தேன். ஒரு நாள் கூட என்னால் அந்த வாழ்க்கையில் ஓட்ட முடியவில்லை. பல ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு வெளியே வந்துவிட்டேன். அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்துத்தான் பெரியாரே எனக்கு அறிமுகமானது. அவருடைய புத்தகங்களை படிக்க தொடங்கினேன். ஆனால் அந்த ஆண், அந்த மனிதர் எனக்கு மிக நெருக்கமாக இருந்தார். எப்படி என்றால், ஒரு சுயமரியாதை உள்ள பெண்ணுக்கு இந்த திருமணம் என்பது எவ்வளவு தூரமாக இருக்கும், எப்படி அவளால் அதில் ஒட்ட முடியாது என்பதை வந்து நான் நடைமுறைப்பூர்வமாக உணர்ந்தேன். பெரியார் ஒரு ஆணாக இருந்தும் கூட அதை என்ன செய்திருந்தால், அதை உணர்ந்து அதை பிரச்சாரமாக செய்து கொண்டிருந்தார். அப்படி பார்க்கும்போது ஆணும் வந்து எனக்கு மிக நெருக்கமாக ஆகிறார்கள். அதே மாதிரி அரசியலை பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்னால்தான் நான் படிக்க ஆரம்பித்தேன், கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். இந்த அரசியல் வந்து நாம் நினைக்கின்ற எந்த இடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. அரசியல் என்ற பேரில் வருகிறவர்கள் அவர்கள் சம்பாதிப்பார்கள், அவர்கள் புகழ் பெறுவார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொள்வார்களே தவிர இந்த அரசியலால் பயனே இல்லை என்று நான் உணர ஆரம்பித்தேன். அதன் பிறகு கொஞ்ச காலம் கழித்து காந்தியை படிக்கும் போது, காந்தி எனக்கு அந்த சிந்தனைகளுக்கு மிக நெருக்கமானவராக இருந்தார். அவர் வந்து பெண்மை அரசியலை, மென்மை அரசியலை விரும்புபவராக இருந்தார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பதெல்லாம் அவருடைய, இதை பெண் அரசியல் என்றால் பெண்மை அரசியல், ஆண் அரசியல் என்றால் ஆண்மை அரசியல் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் மீது எனக்கு எப்போது அபாரமான ஒரு நம்பிக்கை வந்தது என்றால், எனக்கு அலாதி நம்பிக்கை பெண்கள் மீது எப்போதுமே. என் அம்மாவை சிறு வயதில் அவருடைய காரியங்களை நான் கூர்ந்து கவனிக்கும் போது எனக்கு பெண்கள் என்றாலே ஒரு பெரும் மதிப்பு ஏற்பட்டது. அது என்னுடைய அம்மா மட்டுமல்ல, உங்களுடைய அம்மாக்கள், நீங்கள், நான், உங்களுடைய நம் எல்லோருடைய மகள்கள், நம் எல்லோருடைய மருமகள்கள் எல்லாருமே வித்தியாசமானவர்கள் தான். அதாவது ஆணோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த ஆன்ம பலம் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அந்த ஆன்மீகம், அந்த பொருளை நான் சொல்லவில்லை, அந்த மனத்தினுடைய தைரியம், அது பெண்களுக்கு தான் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். ஆண்களை பொறுத்த மட்டில் கொஞ்சம் வேடிக்கையாக சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் எப்போதுமே ஒரு தாய்மடி தேடுபவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், திருமணமான உடனே பெண்ணினுடைய, மனைவியினுடைய தாய்மடி வேண்டும் அவர்களுக்கு. பிறகு கொஞ்ச நாள் கழித்து மகளுடைய தாய்மடியை தேடுவார்கள். இன்னும் காதலிக்கும் போது காதலினுடைய தாய்மடி அவளுக்கு வேண்டியதாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஒரு நட்பு வட்டம் உருவானால் சிநேகிதியிடமும் அவர்கள் எதை எதிர்பார்ப்பார்கள், தாய்மடியைத்தான் எதிர்பார்ப்பார்கள். அவ்வளவு பூஞ்சை என்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவு என்ன சொல்லலாம், அப்போ அவ்வளவு வலிமை மிக்க பெண்கள், மக்கள் தொகையில் சரிபாதியான பெண்கள், இங்கு நடக்கின்ற எல்லாவற்றையும் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டு குழந்தையை பெறுவதும் அவர்களை வெளியே அனுப்பிவிடுவதும் தான் நமது கடமை என்று ஒதுங்கி இருப்பது எவ்வளவு பெரிய சமூகத்துக்கான நட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மானாம் அந்த கவிஞர் உங்களுக்கு தெரிந்திருக்கும். உன்னுடைய சகோதரர்கள்
பைத்தியமாக்கப்படுகிறார்கள். உன்னுடைய சகோதரிகள் நடுத்தருவில் கற்பழிக்கப்படுகிறார்கள். ஏதாவது செய், ஏதாவது செய் என்று புலம்பியிருப்பார். அது எனக்கு என்னவோ நம்ம பெண்களை பார்த்து விடுக்கப்பட்ட ஒரு வேண்டுகோளாகத்தான் தெரிகிறது. அப்போ இனி என்ன செய்ய வேண்டும்? நாம் ஏதாவது செய்ய வேண்டும். வணக்கம்.